வணக்கம் பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் குழம்பு அரை கிலோ காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் இதுக்கு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆறு ஏழு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி நாலு வரமிளகா ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய தக்காளி ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் துருவல் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு காலிஃப்ளவர் கிளீன் பண்ணி அதில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் இது இருக்கட்டும் மசாலா வறுத்துக்கலாம் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகாய் வரமல்லி இது ரெண்டத்தையும் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் இது லேசாக வறுப்பட்டதும் இதில் சோம்பு மிளகு இதை சேர்த்துக்கலாம் கடைசியாக கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்த சீரகத்தை சேர்த்துட்டு இதே ஒரு முப்பது செகண்டுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இதே வடச்சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதும் கடைசியாக தேங்காய் துருவில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வதக்கின தக்காளி வெங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது காலிஃப்ளவர் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுட்டு கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கினதும் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மல்லித்தலை தூவிட்டு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ